கைஸ், வெல்கம் பேக் டு குஜோன் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ் அதாவது நம்ம ஃப்ரீ ஃபயர்லேயும் இஎம்ஐயில் ட்ரெஸ் வாங்குறது, ஸ்கல்மாஸ் வாங்குறது, எமோட் வாங்குறது எல்லாம் விட்டாங்க, ஜாலி ஜாலின்னு வாங்கிடலாம். ஆமாம், இஎம்ஐ தான் விட்டுருக்காங்க. அந்த இஎம்ஐ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இஎம்ஐ விட்டுருக்காங்களான் கூட சில பேருக்கு தெரியாது போல். அதை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதாவது இஎம்ஐ கொஞ்சம் வித்தியாசம் மாதிரி, அதாவது ரெண்டே ரெண்டு இன்ஸ்டாலேஷன் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டோருக்கு போக போகிறோம். போயா ஸ்டோருக்கு? ஆ, கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுக்கலாம். ஸ்டோருக்கு போய்கிட்டே இருக்கணும். வந்துடுச்சு. இங்கேயா? இங்கே மூணாவதா கரெக்டாக? அதோ இங்கே கொடுத்துருக்காங்க இன்ஸ்டால்மெண்ட்னு ஒன்று. அந்த இன்ஸ்டால்மெண்ட்டு இப்போ தான் வந்து புதுசாக அதை டச் பண்ணி வச்சிங்க. இப்படி இருக்கும் உங்களுக்கு. எடுத்தோடனே ஒரு ஸ்கல் மாஸ்க்கு, ஒரு நைட் பேண்தரு அண்ட் ஒரு லால் எமோட்டு, இந்த மூணு தான் இருக்கும். அது வந்து ரெஃப்ரெஷ், அதாவது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவாங்க இதில் எல்லாத்தையும். இந்த ஸ்கல் மாஸ்க் வந்து ஓசியில் குத்தாங்களா இருக்கும். நான் வரல அந்த ஈவெண்ட் அப்போது. ஸோ சேட், ரொம்ப கடுப்பாக இருக்குது. நான் வரல, வர முடியவில்லை. ஓகே, நான் வராதால ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். இந்த வீடியோவில் எப்படி வாங்குறது இந்த இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்டால்மெண்ட்டு, சாரி வாய் உலருது ஒரு சைடு, இன்ஸ்டால்மெண்ட்டில் எப்படி வாங்குறது இந்த ஸ்கல் மாஸ்கை இப்படி எனக்கு இப்போ பார்த்துடலாம் எப்படின்னு. ஆனால் வாங்க மாட்டேன் இந்த ஸ்கல் மாஸ்க்கு, கொஞ்சம் அப்புறம் வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்கல் மாஸ்க் எல்லாம் போட்டு அடி அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸ்கல் மாஸ்க் நல்லா தாங்குது. சரி, எப்படி வாங்குதுன்னு பார்த்துடலாம். அதாவது இந்த இடத்துல ஒரு 80 டைமண்ட்ஸ் இருக்கா? இந்த ஸ்கல் மாஸ்கோட ஒரிஜினல் ரேட்டு முதல்ல போய் பார்த்துருவோம். எங்கேயா போச்சு ஃபேஷனே? இது வருது ஃபேஷனில். இந்த ஸ்கல் மாஸ்கோட ரியல் ப்ரைஸ் என்னென்னா 400 டைமண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 400 டைமண்ட்ஸ் இருக்குது. இதுதான் ஸ்கல் மாஸ்கோட ரியல் ப்ரைஸு. பட் வந்து இவங்க என்னென்னா வெறும் 80 டைமண்ட்ஸ் நீங்கள் வாங்கி போப்பா, சாப்பிடுப்பா அப்படின்றாங்க. இந்த சாப்பிடுப்பான்றத அப்படியே வச்சு சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் நிறுத்திதாரமாக இந்த வீடியோ கொஞ்சம் பார்க்கணும். இப்போ 80 டைமண்ட்ஸ் நான் டச் பண்ணுறேன் வாங்குறதுக்கு. இங்கே ஒரு 80 டைமண்ட்ஸ் இருக்கா? இதை டச் பண்ணால் தான் வாங்க முடியும். பட் இதில் வந்து கொஞ்சம் கிறுக்கு தானே பண்ணி, கொஞ்சம் மலை மரத்தில் பண்ணிடறானுங்க. அதாவது இன்ஸ்டாலேஷன் ஒன்று சொல்கிறேன், அதாவது இஎம்ஐ நான் என்னன்னு அப்படி தெரியாதவங்க, அப்படி அவங்களுக்கு சொல்கிறேன். இன்ஸ்டாலேஷன் என்னென்னு தெரியாதவங்களுக்கு, இப்போ வந்து 80 டைமண்ட்ஸ் கொடுத்து நம்ம பை பண்ணுறோமா? பை பண்ணணும்னா நம்மளுக்கு பர்மனன்ட் கிடச்சிடாது. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோனு, ஒரு வாஷிங் மிஷின், ஒரு டிவி, ஃப்ரிட்ஜ் இப்படி வாங்குற மாதிரி தான் இஎம்ஐன்றவங்க. ஏதோ ஒன்று இப்போ வந்து முதல்ல வந்து அட்வான்ஸ் தந்துடுவோம். அட்வான்ஸ் அதில் அதிகமாக இருக்கும், இதில் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இதுதான் நம்ம கொடுக்க போகிற அட்வான்ஸ். 80 டைமண்டு மொத்தம் வந்து இது இந்த மூணு டேஸ் எடுத்து 400 டைமண்ட்ஸ் வரும். நீங்கள் வந்து கூட்டி கழிச்சு பார்த்துங்க. இப்போ அட்வான்ஸ் இதில் கம்மியாக கொடுக்குறோம், ஆனால் வந்து மந்த்லி அதிகமாக தரும். ஆனால் இதில் மந்த்லி இல்லை வீக்லி, மந்த்லிலாம் கொடுத்தா இவங்க கடையை முட்டு போக வேண்டியது தான். ஃப்ரீ ஃபயரை முட்டு 80 டைமண்ட்ஸ் கொடுத்து நம்ம பை பண்ணுறோம். பை பண்ணிவிட்டு இங்கே டெபாசிட் இருக்க மாதிரி, ஃபஸ்ட்டு டெபாசிட் 80 டைமண்ட்ஸு யாருங்க போட்டு ஒரு வாரம் 7 டேஸ் கழிச்சு நீ இன்னும் ஒரு 1500 160 டைமண்ட்ஸ் கட்டுருப்பா தம்பி, நீ 160 டைமண்ட்ஸ் கட்டு நீ வச்சுக்கப்பா அப்படின்றாங்க. அத்தை இன்னொரு 7 கழிச்சு மொத்தம் 14 ஆகுதா? யாராயங்க ஐயோ கடுப்படுத்துறாங்க. இன்னொரு 7 கழிச்சு இன்னொரு 160 டைமண்ட் கட்டுருப்பா, கட்டு நீ வச்சுன்னு சாப்பிடு, இதோ இந்த ஸ்கல் மாஸ்க்கு நல்லா வச்சுன்னு சாப்பிடு அப்படி பர்மனெண்ட்டாக போட்டு அடி அடி அடின்னு யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்றாங்க. இப்போ என்ன பார்க்கணும்னா இன்ஸ்டாலேஷன், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 80 டைமண்ட் கொடுத்துட்டு அத்தை ஒரு வாரம் கழிச்சு ஒரு 160 டைமண்ட், நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு 160 டைமண்ட், மொத்தமாக 400 டைமண்ட் ஆச்சா? இந்த 400 டைமண்ட் அவங்க வந்து இப்படி பிரித்து எடுத்துக்கிறாங்க தந்தனியாக. அது வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு 3 தான் விட்டுருக்காங்க, கூடிய சீக்கிரம் ஒன்றா விடுவாங்க. அப்புறம் வந்து தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இந்த 80 டைமண்ட் மட்டும் கொடுத்து வாங்கிட்டு சே எனக்கு ஸ்கல்மா ஸ்கெச்சிச்சே பர்மனெண்ட் வச்சிருக்கிறேன் 80 டைமண்டில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்க, அந்த 80 டைமண்ட்டு அப்படியே காணாமல் போயிடும். நீங்கள் கொடுக்கலனா ஒரு வாரம் கழிச்சு, அப்புறம் வந்து நீங்கள் கட்ட வேலைனா இந்த ஸ்கல் மாஸ்க்கு போயிடும், 80 டைமண்டும் போயிடும். 7 சாரி 80 டைமண்ட் போந்து போந்து தான் வராது, ஸ்கல் மாஸ்க் போயிடும் 7 நீங்கள் 160 டைமண்ட் கட்டலினா. இதுதான் இங்கே ஒரு சின்ன வேண்டுகோள். அதாவது நீங்கள் உங்கள் டைமண்ட்ஸை கண்ணால் பார்க்க முடியாது 2 இன்ஸ்டாலேஷன் கட்டலினா. அதாவது தெரிஞ்சவங்களுக்கு சொல்ல, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து இன்ஸ்டால்மெண்ட்லேயும் வாங்குறது கொஞ்சம் ஈஸி தான், பட் வந்து அது குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட டேட் அன்றைக்கி கட்டிடணும் நம்ம டைமண்ட்ஸ். அவங்களுக்கு இல்லைன்னு வச்சிங்க இருக்கத்தையும் வச்சுன்னு போயிடுவானுங்க.
எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் மொத்தமாக தான் வேண்டுவேன். இந்த ஸ்கல்மாஸ் ஐட்டம் எல்லாம் வாங்கணும், என்ன பண்ண. சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு கேம் பிளே இருக்கு. கேம் பிளேனா அதாவது ஹெட்ஷாட். இப்போ வந்து நிறைய பேர் சொல்லிங்க ப்ரோ நீங்கள் மட்டும் எப்படி ப்ரோ ஹெட்ஷாட்டாக போட்டு தள்ளுறீங்க, என்ன சென்சிட்டிவிட்டியாக வச்சுருக்கீங்க கொஞ்சம் காட்டுங்க அப்படின்றீங்க. அதாவது சென்சிட்டிவிட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போட போகிறேன். சென்சிட்டிவிட்டி வீடியோ உங்களுக்கு வேணும்னா ஒரு 40 லைக்ஸ் அண்ட் 30 கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் ஏற்றின மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு வீடியோ பல மணி நேரம் உட்காந்து எடிட் பண்ணுற அல்லவா, அதனால தான். ஓகே கைஸ், ஸோ மறக்காமல் நீங்கள் அந்த வெறும் 40 லைக்ஸ் அந்த 30 கமெண்ட்ஸ் தான் எதிர்பார்க்குறவங்கிட்டேருந்து நம்ம கோல் இந்த வீடியோக்கான கோல் அதுதான். ஓகே, இது போல் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய். Like you won, like nothing that I say is gonna change how you feel now. You sit there and you tell me you fell out of love, and we are in your way, so you just gotta leave now. And we just need to understand your reasons, and you are gonna justify this treason for telling me the promises that we swore ain't enough. So now you're gonna be another person. And how to explain this shit to our son? How'd you tell a toddler about a girlfriend that he's gone?
in the face. Tell me that you love me.